In the video, we will talk about a short story with the photographer. அப்படிங்கற ஒரு இங்கிலீஷ் சம்மரிய தான் பார்க்க போறோம். இந்த ஷார்ட் ஸ்டோரி எழுதின ஆத்தர் ஸ்டீஃபன் லீகாக். இந்த ஸ்டோரியில் இருக்கிற கேரக்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா, ஆத்தர் அவருக்கு ஒரு 40 வயசு இருக்கும். ஸோ ஹீ இஸ் அ ப்ரொட்டகானஸ்ட் இன் தி ஸ்டோரி. அதாவது இந்த ஸ்டோரியில் ஒரு மெயின் ரோல் வந்து லீக் பண்ணுறது இவர் தான். இந்த ஸ்டோரி அண்ட் நேரேட்டர்ஸ் ப்ளஸ் ரெண்டுமே வந்து இவர் தான் இருக்காரு. அண்ட் இன்னொரு கேரக்டர் வந்து ஃபோட்டோகிராஃபர். அவரை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஃபோட்டோ எடுக்கிறவங்க. அண்ட் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு வந்து ஒரு கிரே சூட். ஸோ இதுதான் அதோட அடையாளம். இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, நம்ம ஆத்தர் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோக்கு வந்து போகிறாரு. ஸோ அங்கே போயிட்டு அந்த ஃபோட்டோ ஸ்டூடியோக்காரர் வந்து ஆத்தரை போட்டு ரொம்ப படாத பாடுபடுத்துகிறாங்க. ஒரு ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஃபைனலாக அந்த ஃபோட்டோ வந்து எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிறது அந்த ஸ்டோரியோட கிளைமேக்ஸே இருக்கும். அண்ட் ரொம்பவே காமெடியான ஸ்டோரி. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரியை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டுமே இருக்காது, ரொம்ப ஈஸியாக புரியும். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த கதையை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் அப்படியே ரீலாக நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ஸ்டோரி உங்களுக்கு என்றைக்கும் மறக்காது, லைஃப் லாங் பை ஹார்ட்டாக இருக்கும். சரி வாங்க, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் நம்மளோட ஆத்தர் ஸ்டீஃபன் இருக்காங்க இல்லையா, அவருக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நம்ம இறந்த பிறகு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுக்கறதுக்கு நம்மளோட ஃபேஸ் வந்து எப்படி இருக்கோ அப்படியே இருக்க மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சி ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறாரு. இவருக்கு வந்து 40 வயசு ஆகிடுச்சு. ஸோ ஃபோட்டோ எடுக்க அவங்க ஸ்டூடியோக்கு போகிறாரு. உள்ளே போயிட்டாரு. போயிட்ட பிறகு பார்த்தா நம்ம ஃபோட்டோகிராஃபர் உட்காந்துருக்காங்க. இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து ஃபோட்டோ எடுக்கணும், என்ன மாதிரியே எடுக்கணும் அப்படின்ட்டு. ஃபோட்டோகிராஃபர் ஒரு ஏற இறங்க பார்க்குறாரா நம்ம ஆத்தரை பார்த்துட்டு, ஆ உட்காருங்க கூப்பிட்ற ரெடி பண்ணிட்டு அப்படின்ட்டு. இவர் ஏன் தான் வந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டா வெறுப்பாகவே இருக்காராம். ஆத்தருக்கு திரும்பி போயிடலாம்னு நினைக்கிறாரு. பட் உள்ளே வந்தாச்சே, நம்ம ரிட்டர்ன் போக வேண்டாம் அப்படின்னு நினைப்பில், சரி நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன விருந்துக்காக வந்திருக்கோம் அப்படின்ட்டுனே போய் உட்காந்துட்டு வெயிட் பண்ணுறாங்க. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிருப்பாங்க, 1 hour வெயிட் பண்ணிருப்பாங்க. உள்ளே ரெடி பண்ண போன ஃபோட்டோகிராஃபர் வெளியே வரவே இல்லையா, உள்ளேயே இருந்துட்டார். இவர் அங்கே இருக்க புக்ஸ் எல்லாத்தையும் மாற்றி படித்து பார்த்து ரொம்ப போர் அடிச்சிடுச்சு. கிளம்பி போயிடலாமா அப்படின்ற ஒரு கட்டத்தில் கரெக்டாக 1 hour கழிச்சு உள்ளே வாங்க அப்படின்ட்டுன்னு கூப்பிட்றாராம் அவர் கோமா யார் ஃபோட்டோகிராஃபர். நம்ம ஆத்தரை நம்ம ஆத்தரும் சேர்லாம் போட்டுப்பாங்களே, அங்கே போய் ஜம்முன்னு உட்காந்துட்டார். போஸ் கொடுத்துட்டு பீம் ஆஃப் சன்லைட் ஃபில்டர் த்ரூ எ ஷீட் ஆஃப் ஃபேக்ட்ரி காட்டன். அதாவது அந்த ஃபோட்டோ ஸ்டூடியோக்குள்ளே போயிருப்பீங்களே தெரியும் இல்லையா, ரெண்டு போட வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே ஒரு லைட் இருக்கும். ஸோ அந்த லைட் வந்து ஃப்ளாஷ் அடிக்கும் நம்ம மேலே, அப்போ நம்ம பளிச்சுன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு லைட் வந்து இருக்குது. இவர் வந்து உள்ளே போயிட்டார் கேமரா. அப்போ உள்ள கேமராலாம் தெரியும்ல, பிளாக் கலர் ஸ்க்ரீன் வந்து மேலே போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து எடுக்க முடியும், ஃப்ளாஷ் லைட் வந்து கேமராவில் வந்து விழாது. ஸோ வந்து அப்படி எடுக்க போகிறாங்க. போயிட்ட பிறகு போன உடனே அந்த ஃபோட்டோகிராஃபர் மட்டும் துணி தூக்கி வெளியே வந்துட்டாராம். அவருக்கு வந்து எதுவும் தப்பாக தெரியுது ஆத்தரோட ஃபேஸில். ஆத்தரோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் கல் மாதிரி ஃபேஸ், இருகின ஃபேஸ், எந்த ஒரு ரியாக்ஷனுமே காமிக்க தெரியாத ஒரு ஃபேஸ்லாம் இருக்கும் சில பங்களுக்கு. சரி நம்ம ஆத்தருக்கும் அதே மாதிரி ஃபேஸ் தான். சரி பார்த்துட்டு இவர் என்ன சொல்லுவாருன்னா, போகிறாரு பக்கத்தில் ஏற இறங்க பார்க்குறாரு ஆத்தரை. ஆத்தருக்கு புரியவே இல்லை, இவரே நம்ம இப்படி பார்க்குறாரு அப்படின்ட்டுன்னு. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறாரு. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த ஃபேஸே சரியில்லையே எனக்கு, இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்திருக்கலாமே அந்த மாதிரி சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்புறம் ஃபேஷியல் எக்ஸ்பிரஸை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆத்தரும் அதை பெருசாக கண்டுக்கல, ஏதாவது சும்மா தான் காமெடி பண்ணுறாரு போல மனுஷன் அப்படின்ட்டு கண்டுக்காமல், ஆமாம்மா நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான் அப்படின்னு ஃபஸ்ட்டெல்லாம் இது பண்ணிட்டார். அண்டு இவர் மறுபடியும் கம்ப்ளைண்ட் சொல்ல ஆரம்பிக்கிறே, ரொம்ப கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருக்காங்க ஆத்தரோட ஃபேஷியல் அந்த இதை வச்சு. என்ன ஹெட்டு சார் இது, தலை இவ்வளோ பெருசாக இருக்குது, என்ன காது இது பாருங்கள், காது இருக்குது, என் காது மாதிரியே இருக்குது, உங்கள் காது மாதிரியா இருக்குது அப்படி இப்படின்ட்டுன்னு அந்த ஃபேஷியல் ஸ்ட்ரக்சரை வச்சு சொல்லிகிட்டே இருக்காங்களாம். வாய் பாருங்க இவ்வளோ இதாக இருக்குது, இதை போயிட்டு ஃபோட்டோவில் அழகாக வரும், அழகாக தானே ஃபோட்டோ எடுக்கணும் அப்படி அப்படின்னு மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்காராம். சொல்லிவிட்டு ரொம்ப எவ்வளோ குறை சொல்ல முடியுமோ அவரை ஃபேஸை வச்சு அவ்வளோ குறை சொல்லிட்டார். மறுபடியும் சரி பார்க்குறேன் ஃபோட்டோ எடுத்து பார்க்குறேன் முகம் எப்படி தான் வருது அப்படின்ட்டுன்னு மறுபடியும் 2வது ஸ்டெப்பு மறுபடியும் உள்ளே போகிறார். உள்ளே போயிட்டு பிளாக் கலர் ஸ்கின்னே போட்டார். வேண்டா வெறுப்பா ஆத்தர் வந்து போஸ் கொடுத்துட்டே மறுபடியும் இந்த பொசிஷனில் உட்காந்துருக்கார். இவர் என்ன சொல்கிறாங்க, கைட் பண்ணணும் இல்லையா, ஃபோட்டோகிராஃப்னா கைட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ சார் பாய் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்கள், ஸ்லைட் ஓப்பன் பண்ணுங்கள் பார்ப்போம் அப்படின்ட்டுன்னு ஆத்தர் ஸ்லைட்டு ஓப்பன் பண்ண வரதுக்குள்ளே, ஆ முடிஞ்சு முடிச்சுங்க போதும் போதும் அப்படின்றவாராம். அப்புறம் தலையை இந்த பக்கம் செய்யுங்க, தலை அந்த பக்கம் செய்யுங்க அப்படின்ட்டுன்னு ஒன்று எடுத்துகிட்டு வரான். ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாரான் மனுஷன். அந்த மறுபடியும் ஃபோட்டோ எடுக்க கண்டினியூ பண்ணவும் மறுபடியும் வெளியே வந்துட்டாரான். வெளியே வந்துட்டு மறுபடியும் தப்ப சொல்ல ஆரம்பித்தான்,
என்ன சார் தலையை எப்படி வச்சுருக்கீங்க, எப்படி வச்சு எப்படி சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தலையை ஃபுல்லாக ஆங்கிளில் திருப்பி திருப்பி பார்த்து இப்படி வைக்கணும் எப்படி வைக்கணும் அப்படின்ட்டுனே ஒரு கட்டத்தில் அதை வரைக்கும் தானே பொறுப்பாங்க. அதுக்கு மேலே ஆத்தருக்கு வந்து பொறுக்கிறதுக்கு முடியல. சார் என்ன செஞ்சாரு, ரொம்ப கோமாக சொல்லிட்டாங்க, சி திஸ் இஸ் மை ஃபேஸ் நாட் யுவர் ஃபேஸ், ஓகேவா, இது வந்து என்னோட முகம், இது வந்து உங்களோட முகம் கிடையாது, எனக்கு ஏன் ஃபோட்டோகிராஃப் ஏன் முகம் மாதிரி எப்படி இருக்கணும் எனக்கு அப்படி தான் வேணும், அண்ட் இந்த முகத்தோடு தான் நான் 40 வருஷம் நான் வந்து வாழ்ந்திருக்கேன், ஓகேவா, இது இந்த ஃபோட்டோக்காக இந்த முகத்தை மாற்றணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் கிடையாது, தயவு செஞ்சு போயிட்டு நீங்கள் வந்து எனக்கு இன்னோட ஃபோட்டோகிராஃப் மட்டும் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அம்ஷா. ஸோ இப்படி ஆத்தர் சொன்ன உடனே ஃபோட்டோகிராஃபருக்கு கொஞ்சம் கோபமாயிடுச்சு, ஏன்னா இவ்வளோ தூரம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருந்தார்ல, கோபமாயிடுச்சு, இப்போ இருங்க சார் ஃபோட்டோ தானே சார் எடுக்கலாம் சார் அப்படின்ட்டுன்னு உள்ளே போயிட்டு ஆத்தர் வந்து இவ்வளோ தூரம் கொஞ்சம் கோபத்தில் பேசிட்டார்ல சார், கூல் டவுன் பண்ணி மறுபடியும் ஒரு பொசிஷனுக்கு உட்காரணும் இல்லையா, ஸோ அப்போ உட்காரதுக்குள்ளேயே அந்த ஸ்டிங் கம்பி மாதிரி இருக்கும் ஃபோட்டோ வந்து எடுக்கணும்னா, ஸோ அதை பிடிச்சி எழுதுருவாராம், எழுதுறாராம் ஃபோட்டோகிராஃப் எழுதிட்டு, ஓகே சார் ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு சூப்பராக வந்துச்சு சார் அழகுபடுத்தி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே ஃபோட்டோ இவர் ஆத்தர் கேட்குறானா, என்னோடய இது பார்க்கலாமா எப்படி ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டுன்னு, இப்போலாம் பார்க்க முடியாது சார் டெவலப் பண்ணணும், நீங்கள் என்ன செய்யுங்க போயிட்டு சாட்டர்டே வாங்க நான் உங்களுக்கு வந்து ஃபுல் டெவலப் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா, சரி நம்பி போனார் ஆத்தரும், ஓகே நம்மளுக்கு வந்து சாட்டர்டே வந்து ஃபோட்டோ கையில் கிடச்சிடும் அப்படின்ட்டுன்னு, அதே மாதிரி சாட்டர்டே வந்துருச்சு, என் ஆத்தரும் வந்துட்டார், வந்துட்டு ஃபோட்டோ வந்து வாங்குறதுக்கு வந்திருக்காரு, ஃபோட்டோ ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க, ரெடி பண்ணிட்டேன் சார் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன், உங்ககிட்ட இருக்க அந்த அசிங்கமான ஒரு முகத்தெல்லாம் மாற்றி நான் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி எவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் தெரியுமா அப்படின்னு ரொம்ப பெருமையாக ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிச்சாரான். ஆத்தருக்கு வந்து அதை பார்த்ததுமே ஏன் ஃபோட்டோவா இன்னொருத்தவங்க ஃபோட்டோவாங்களான்னு ரொம்பவே சந்தேகம் ஆயிடுச்சு, ஏன்னா சுத்தமாக ஆத்தர் மாதிரியே இல்லையா அது, ஃபோட்டோகிராஃபர்கிட்ட கேட்குறாங்க யார்ப்பா இது நானா இது அப்படின்ட்டுன்னு, ஆமாம் சார் நீங்கள் தான் சார் பாருங்கள் சார் உங்கள் முகத்தை நான் எவ்வளோ அழகாக்கி வச்சுருக்கேன் அப்படின்ட்டுன்னு, ஆத்தருக்கு பார்த்து இதில் இருக்க அந்த கண் வாய் காது எதுவுமே இவர் மாதிரி இல்லை அவருக்கு பார்க்குறதுக்கு, சொல்கிறாங்க கண்ணு ஏன்ப்பா எப்படி இருக்குது அப்படின்ட்டுன்னு, ஆமாம் சார் உங்கள் கண்ணு வந்து ஒரு ரியாக்ஷனே இல்லாமல் இருக்குது, ஸோ நான் கொஞ்சம் வந்து ரியாக்ஷன் கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் வந்து ஆல்டர் பண்ணி வச்சுருக்கேன் சார் ஃபில்டர்லாம் பண்ணி வச்சுருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டுன்னு, அப்போ தான் நோட் பண்ணுறாங்க எங்கப்பா என் புருவம் அப்படின்ட்டுன்னு, அது புருவம் நல்லாவே இல்லை சார் உங்களுக்கு, யாராவது தலைக்குள்ள புருவம் இப்படி இவ்வளோ கொச்ச கொச்சம் முடியோட வச்சுருப்பாங்களா, அதை நான் மொத்தமாக புருவத்தையே எடுத்துட்டேன் அப்படின்ட்டுன்னு, அதுக்கப்புறம் காது எங்கப்பா இருக்குது அப்படிம்போது காது நல்லா இல்லை சார் நான் அதை ஒரு ஆப் ஒன்று யூஸ் பண்ணி இது மாதிரி காதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான்னா, ஆத்தருக்கு கோவப்படுறதா அழுகிறதானே செம்ம கோமா, ஸோ வந்து ரொம்ப கோவத்தில் சொல்கிறான்னா ஃபோட்டோகிராஃப் வந்து எடுக்க வந்தது எதுக்காக அப்படின்னா, நான் இறந்த பிறகு சப்போஸ் இப்போ இல்லை ஃப்யூச்சரில் இறந்துட்டேன் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் ஃபோட்டோவை பார்த்து தான் லைஃப் லாங் வந்து அவங்க மறக்காமல் இருக்க முடியும், அதுக்காக தான் ஃபோட்டோ எடுக்க வந்தேன், பட் இந்த ஃபோட்டோ பார்த்து அது என்ன மாதிரி இல்லையே, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்து என்ன வைக்காமல் இருந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் அப்படின்னு ரொம்பமாக கோவப்பட்டுட்டு, ஃபோட்டோவே வேண்டாம் ஒன்று வேண்டாம் நீ என்ன வேணால் பண்ணிக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாராம். உடனே அவ்வளோ கோபமாக சொல்லிட்டு பிறகுமே நம்ம ஃபோட்டோகிராஃபருக்கு யோசிச்சே இருக்கார், எவ்வளோ அழகாக ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்கேன் அந்த மனசு இப்படி சொல்லிட்டு போகிறாங்களே அந்த மாதிரி தான். இதோட இந்த ஸ்டோரி வந்து ஃபினிஷ் ஆகுது. அண்ட் இப்போ தெரியும் இல்லையா நம்ம வந்து எவ்வளோ ஃபோன்ஸில் வந்து எவ்வளோ ஆப்ஸ் ஒன்று வந்திருக்கு, நம்ம முகத்தை அவ்வளோ அழகாக்குறோம், ஏஜ் ஆக்குறோம், சின்ன பிள்ளைங்கள மாதிரிலாம் ஆக்குறோம், ஸோ இது எல்லாமே ஒரு விளையாட்டுக்காக, பட் ஃப்யூச்சரில் மீன்ஸ் பாஸ்டில் இருந்தவங்களுக்கெல்லாம் அது வந்து ஒரு மெமரிஸ்க்காக தான் வச்சுருந்தாங்க, நம்ம வந்து இப்போ கொஞ்சம் விளையாட்டாக யோசிக்கிறது எல்லாமே பார்க்குறது எல்லாமே வந்து மெமரிஸாக அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க. அண்ட் உங்களுக்கு இப்போ நம்ம முகத்தெல்லாம் நம்ம வந்து இப்போ பூனை மாதிரி மாற்றிக்கலாம் நாய் மாதிரி மாற்றிருக்கலாம் அவ்வளோ வசதி வந்துருச்சு பிகா ஃபோனில், ஸோ இதெல்லாம் ஒரு வந்து என்டர்டைன்மெண்ட் விஷயத்துக்காக தான். இந்த காமெடியான ஸ்டோரி இதில் வந்து முடியுது. அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்டோரி சொன்ன விதம் அந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கிட்ஸ் வேர்ல்ட் மதி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.